நாம் இப்போ பார்க்க போகிறது வடை குழம்பு செய்கிறது எப்படின்றது தாங்க. இந்த வடை குழம்பு செய்கிறது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 மணி நேரம் கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சுட்ருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம மசால் வடை எப்படி பண்ண போகிறோமோ அந்த பதத்தில் அரைச்சி 4 வடையாக பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி தேங்காய், பாதி தேங்காவை நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி 1 மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் 1 கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் மசாலா வடைக்கு தேவையான அளவுக்கு அந்த கோர்ஸை அரைச்சி வச்சுருக்கேங்க மிக்சியில். அதே மாதிரி தேங்காய், பாதி தேங்காய் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புளி தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதாவது வடையை பொறிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றி வைக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு அந்த வடமாவை எடுத்து வடை மாதிரி தட்டி போட்டு எடுக்கணும். வடை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி தண்ணி இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு, வடை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க 4 வடை. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியில் 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கால் ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுட்டு நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம 1 பட்டை, 2 கிராம்பு, 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, அப்புறம் வெட்டி வச்சுருக்க 1 வெங்காயம். இப்போ வெங்காயம் கலர் மாறுது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க 1 தக்காளியை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இருக்கதை வாஷ் பண்ணி ஊற்றிட்டு கேஸை நம்ம ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். நான் ஆரம்பத்துலேயும் ஸ்பீட்லேயே தான் வச்சு பண்ணிட்டுருக்கேன், எங்கேயும் ஸ்லோ பண்ணலை. பக்கத்துலேயே இருந்து தான் செய்கிறேன் தாளிக்கும் போதெல்லாம். இப்போ இது வந்து நல்லா கொதி வந்து நல்லா திக்கானவங்க அது வரைக்கும் கொதிக்க விடணும் கேஸ் மேலே. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா, கொதிச்சுட்டு நல்லா திக்காயிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த வடையை இதில் போட்டுடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்சமாக அந்த மிக்சியை வாஷ் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணி விட்டுறோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணப்பாக்கு நல்லா கலட்டு 2 மினிட்ஸ் சிம்லியே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேங்காய் படக்கு 1 மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சிம்மில். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வடை அந்த தேங்காயெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு, திக்னஸும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.